வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்ஃப் எக்ஸல் மேட்டிக்கோட அந்த கேப், மேலே இருக்கிற கேப் இருக்கும், அதை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கேப் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ரோஸ் கலரில் தான் வரும். நமக்கு ஒரு ஆறு கேப் இருந்தால் போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆறு கோடு போட்டுப்போம். போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கோடு போட்டுட்டு அதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த வளையம் மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண முடியும். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம எங்கெங்கே கோடு போட்டோமோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பூவோட இதழ் மாதிரி நமக்கு ஒரு ஆறு வேணும், ஆறு வேணும். அதனால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பூ மாதிரி இதழ் வந்து விரியும். அதாவது நம்ம இந்தமாரி வச்சு இது மேலே வெயிட் கூட ஏதாவது வச்சிங்கன்னா கொஞ்சம் பூ மலர்ந்த மாதிரி இருக்கும். இது பிளாஸ்டிக்ன்றதுனால அழகாக இப்படி வந்துடும் நம்ம. அதனால் இது அப்பப்போ நம்ம இந்தமாரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை வந்து நம்ம பின்பக்கமாக ஃபஸ்ட்டு இந்த முனையும் அந்த முனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூ இதழ் மாதிரி ஃபுல்லாக இந்த இந்த முனையில அந்த முனையில கட் பண்ணாங்களே, கட் பண்ணாலே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம். ஸ்கெட்சால் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம். இது பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்தமாரி ஃபஸ்ட்டு நல்லா கையால் இந்தமாரி மடித்து மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி கட்டர் வச்சு திருப்பி விடுங்க. நல்லா சுருட்டி சுருட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் அதே அந்த ஷேப்புக்கே நின்றுடும். இது நிறைய தடவை நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா பிளாஸ்டிக்னால அதுக்கப்புறம் திரும்ப அதே ஷேப்புக்கு வந்துடும், மூடிடும். அதனால் நீங்கள் இதை வந்து ரெண்டு மூணு தடவை செஞ்சிங்கன்னா பூ மலர்ந்த மாதிரி நிற்கும். இதேமாரியே பண்ணிக்கிட்டே இருங்க. அதுபோல் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஹீட் பண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே நிற்கும். அதை விட நீங்கள் எந்தமாரி பண்ணாலே போதும், அந்த பூ ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம திருப்பி விட்டனால கொஞ்சம் விரிவாக இருக்குது, பூ நல்லா மலர்ந்த மாதிரி இருக்குது. இதில் நடுவில் நம்ம வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கலருக்கு எல்லோ கலர் தான் பளிச்சுன்னு எடுக்கும். நீங்கள் டபுள் கோட்டிங் கூட கொடுக்கலாம். அதுபோல் இந்த சுற்றி இருக்கிற இதழிலையும் எல்லோ கலர் கொடுங்க. நமக்கு நல்லா டார்க்காக பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த லெமன் எல்லோ கொடுத்தீங்கன்னா தான் பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், இது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம கம்பி எடுத்துக்கலாம். இந்த கட்டு கம்பின்னு சொல்லுவோம்ல, அந்த கம்பி தான். அதை வந்து நல்லா சூடு காட்டிட்டு ரெண்டு பக்கமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஹோல்ட் பண்ணி எடுத்துருந்துட்டேன். இப்போ அதில் வந்து ரெண்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த முனையும் இந்த முனையும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பக்கமாக வரும். அதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு காம்பு மாதிரி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் டைட்டாக முறுக்கிட்டு இதில் நம்ம இன்னும் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக ஏதாவது செய்யணும்னா இன்னும் இதுலேயே வந்து நம்ம க்ரீன் கலர் பாட்டில்ஸ், இந்த தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம இலை மாதிரி செஞ்சு இதில் வச்சுக்கலாம். நான் இப்போ வெறும் பூ மட்டும்தான் செய்கிறேன். இப்போ பின் பக்கம் க்ரீன் கலர் அடிச்சுக்கலாம். பாருங்கள், அது நல்லா ஃபுல்லாக காயணும். அவ்வளோதான், முடிச்சிடும். இதுக்கு நடுவில் நம்ம எல்லோவுக்கு பதிலாக எல்லோ உள்ள நூல் கூட பால் மாரி செஞ்சு உள்ளே வச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி எம்போசிங்காக இருக்கும். அந்தமாரியும் செய்யலாம். பாருங்கள், பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள நூலே இது ஃபுல்லாக அந்த கம்பி தெரியாத மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். சுற்றிட்டு கடைசியாக நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், பூ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இன்னும் ஒரு நாலஞ்சு செஞ்சு வச்சுருக்கேன்.
பாருங்கள் பூ அழகாக இருக்கும். இதில் நம்ம இலையும் ஆர்டிஃபிஷியல் இலை கூட இதில் நம்ம வச்சு அழகாக ஃப்ளவர் வாஷில் வைக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.